ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோவில் வீட்லேயே ஈஸியாக சிக்கன் ஸ்கியூவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் ஸ்கியூவர்ஸ் பண்ணுறதுக்கு பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் அயன் ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பேம்பு ஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது அந்த மூங்கிலோட ஸ்மெல்லோட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இந்த பேம்பு ஸ்டிக்கை நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி 12 hours ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமைக்கும்போது அந்த பேம்பு ஸ்டிக்கு எரியாமல் இருக்கும். சிக்கன் ஸ்கியூவர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: காஷ்மீர் சில்லி பவுடர் 2 tablespoons, தயிர் 1-3 tablespoons, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 tablespoon, சோம்பு 1 tablespoon, கல் உப்பு தேவையான அளவு, மல்லி பவுடர் 1 tablespoon, மஞ்சள் பொடி 1/2 teaspoon, மல்லி இலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon, சிக்கன் 1/2 kg. சிக்கனை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தின் பீசஸாக கட் பண்ணிங்கன்னா சிக்கன் ஈஸியாக குக் ஆயிரும். நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், மல்லிப்பொடி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரை, உப்பு, பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம் போட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அந்த சிக்கன்லேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 hours ஊறினா போதும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ஸ்கியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி கேப்சிகம் ஸ்குவேர் டேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் 1-2 hours நல்லா ஊறியாச்சுங்க. நம்ம சிக்கனில் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் ஆனியனும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேம்பு ஸ்டிக்கில் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆனியன், 2 சிக்கன், அப்புறம் கேப்சிகம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தோசை தவா நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிக்காக நீங்கள் அதில் வச்சுட்டா போதும். இப்போ லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி எடுத்து நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ ஒரு சைடில் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம மாற்றி போட்டுக்கலாம். சைட்லேயும் லைட்டாக குக் ஆகாமல் இருக்கும். நம்ம சைட்லேயும் நம்ம திருப்பி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சுங்க. நீங்கள் எடுத்து பார்த்துட்டு சிக்கன் ஜூஸியாக இருக்கான்னு பார்த்து அதே தெரியும், நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்க ஸ்டிக்கையும் நம்ம தோசை தவாலில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.